Welcome to Ask Education Channel. In the video, we have 11th Standard Computer Science English Medium Book la Chapter 7, Composition and Decomposition. So, in the chapter, kaana, question and answers and evaluation irka, and part 1 to part 4 answers ellame paaka porum. So, in the chapter, kaana, teaching videos already 4 parts apply panirken. So, in the chapter, detail padikkaradhukku neenga and teaching videos paathukonga. And evaluation, la, enna the question kaana, answers வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆல்ரெடி புக்ல இருக்க ஆன்சர்ஸ் இருக்கே, ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் மார்க் மட்டும் பண்ணிடுறேன், மற்றது எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? அண்ட் இந்த சாப்டருக்கான டீச்சிங் வீடியோஸ் இருக்க அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டீச்சிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம பார்ட் ஒன்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சப்போஸ் யூ கமா வி இஸ் ஈக்குவல் டு 10,5 பிஃபோர் தி அசைன்மெண்ட், வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் யூ அண்ட் வி ஆஃப்டர் தி சீக்வன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து யூவோட வேல்யூ 10 அண்ட் வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு இதோட வேல்யூ என்னவா இருக்கும் பார்க்கலாம். யூ பிகம்ஸ் வி இல்லையா, ஸோ வியோட வேல்யூ என்ன 5 இல்லையா, ஸோ யூ பிகம்ஸ் 5 அண்ட் வி பிகம்ஸ் யூ. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன பிறகு யூவோட வேல்யூ 5 ஆயிடும். ஸோ வி வந்து பிகம்ஸ் யூன்றதுனால வி ஆல்சோ becomes 5. So u comma v oda value pathina 5,5 abindrathu answer. Second one, which of the following properties is true after the assignment abindru solranga. So at line 3 la namba answer ezhudanum, seringa. So inda idhula parunga I and j vandu 0,0 abindru koduthirukanga and I comma j oda values eppadi assign aakranga na I becomes I plus 1 and j becomes j minus 1. So I oda value vandu 1 nu irukum, j oda value vandu minus 1 nu irukum. So idu rendathiyum I onu j vechi nama paakumbodhu idhula endha condition true a irukum abindru pathina 1 minus 1 vandu 0 abindra varum. So I plus j இது ஐயோட வேல்யூ 1 அண்ட் ஜேயோட வேல்யூ மைனஸ் 1 இல்லையா, ஸோ 1 பிளஸ் ஆஃப் மைனஸ் 1 பிகம் 0. ஸோ இந்த தான் வந்து கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், இஃப் சி1 இஸ் ஃபால்ஸ் அண்ட் சி2 இஸ் ட்ரூ த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் அ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், இது எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி1 இஸ் ஃபால்ஸ், ஸோ அப்போ இது ஃபால்ஸாக இருக்கும்போது கண்ட்ரோல் வந்து எங்கே போகணும், எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்கு, சி2 இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் சி2 இஸ் ட்ரூ, ஸோ இந்த ட்ரூ பார்ட்டில் என்ன இருக்கு, எஸ்2 அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு கண்ட்ரோல் வந்து வெளியில் வந்துடும். ஸோ எஸ்2 வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஸோ ஆன்சர் இஸ் எஸ்2. Fourth one, if C is false just before the loop, the control flows through dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கண்ட்ரோல் ஃப்ளோஸ் த்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எங்கே ஆரம்பிக்கும், S1 ஆரம்பிக்கும். ஸோ S1 ஆரம்பிச்சு உள்ளே போக ட்ரை பண்ணும். C வந்து ஃபால்ஸ், ஸோ வைல் C இஸ் ட்ரூனா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், S2 இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ வந்து இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால வைல் சி இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நவ் அதுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த S2 வந்து இந்த வைல் லூப்புக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்டென்ட் பண்ணி எழுதும். ஸோ இங்கே கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வந்து S2ன்றது எழுதியிருக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக தப்பாக இருக்குது, சரிங்களா? ஸோ வைல் சி S2ன்றது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் அந்த S2 ஆனது எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ கண்ட்ரோல் வந்து லூப்புக்குள்ளே போகாமல் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து S3. ஸோ S1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதோட S3 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் S1 S3, சரிங்களா? நவ் அடுத்த இது பார்க்கலாம். இஃப் சி இஸ் ட்ரூ, S1 இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் போத் த ஃப்ளோ சார்ட்ஸ் பட் S2 இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் விச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ S1 இஸ் எக்ஸிக்யூட்டட் ட்ரூ, சி ட்ரூவாக இருக்கும்போது இதுலேயும் S1 எக்ஸிக்யூட் ஆகும், இதுவிலையும் S1 எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் S2ன்றது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டில் மட்டும்தான் வந்து S2 எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல வந்துடும், S2 வந்துடும். ஸோ சி ஃபால்ஸாக இருந்தாலும் S2 வரும், சி ட்ரூவாக இருக்க பட்சத்தில் S1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து S2 வரும். ஸோ இதில் 1 only இதுதான் வந்து ஆன்சர், சரிங்களா? இந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து C ட்ரூவாக இருக்க பட்சத்தில் S1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா S2 கீழே வந்துடுது. ஸோ அப்போ வந்து S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது இந்த ஃப்ளோ சார்ட்ல. ஸோ 1 மட்டும்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் 6th question, how many times the loop is hydrated அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லூப்புக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, I ஈக்குவல் டு 0. ஸோ இனிஷியல் வேல்யூ ஆஃப் I வந்து 0 இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வச்சுட்டு தான் வந்து இந்த வைல் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஸோ 0 ≠ 5, ஸோ இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ ஒரு ஹைட்ரேஷன் வந்து உள்ளே போகும், சரிங்களா?
So loop குள்ள இருக்க statement வந்து execute ஆகும்போது i becomes 1 இல்லையா? So i becomes 1. So அடுத்தது மறுபடியும் it comes back to the condition. So 1 not equal to 5. So i ஓட value வந்து 1 இப்ப. So 1 not equal to 5 அப்படி செக் பண்ணு. Yes, the condition is true. So second time அந்த loop execute ஆகுது. So இந்த இடத்துல i becomes 2. So i 2 எடுத்துட்டு third time the condition க்கு போகுது. So 2 not equal to 5 ஆன் செக் பண்ணு. The condition is true. So i becomes 3. சோ அடுத்தது ஐ 3 நாட் ஈக்குவல் டு 5 செக் பண்ணது த கண்டிஷன் இஸ் ட்ரூ சோ உள்ள போகுது ஐ பிகம்ஸ் 4 ஓகேவா நான் 4 எடுத்துட்டு அந்த கண்டிஷன் செக் பண்ணது சோ 4 நாட் ஈக்குவல் டு 5 த கண்டிஷன் இஸ் ட்ரூ சோ இந்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகி ஐயோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு வந்துடும் சோ நவ் 5 ஈக்குவல் டு 5 இல்லையா சோ இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும் சோ 5 ஆ இருக்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும் மற்ற டைம்ல வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு சோ உள்ள போகும் சோ மொத்தமா எத்தனை தடவை ஐட்ரேஷன் ஆயிருக்கா 1 2 3 4 5 சோ டோட்டலா 5 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு சோ 5 இஸ் தி ஆன்சர் நெக்ஸ்ட் செக்ஷன் பி கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் அ கண்டிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ கண்டிஷன்னா என்ன ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு எழுதும் ஸோ கண்டிஷன் இஸ் அ ஃப்ரேஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட் ஸோ ஸ்டேட் ஆஃப் தி அல்காரிதம் வந்து நம்ம எப்படி செக் பண்ணோம்னா வேரியபிள்ஸ் மூலமாக தான் வந்து நம்ம ஸ்டேட் ஆஃப் தி அல்காரிதம் தெரிய வரும் ஸோ அந்த வேரியபிள்ஸ் வேல்யூஸை வச்சு நம்ம வந்து சில டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ஃப்ரேஸ் தான் வந்து நம்ம கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா இட் இஸ் அ ஃப்ரேஸ் தட் கமாண்ட்ஸ் த கம்ப்யூட்டர் டு டூ அன் ஆக்ஷன் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா தென் செகண்ட் கொஸ்டின் ட்ராய் ஃப்ளோ சார்ட் ஃபார் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிஷனல் கண்ட்ரோல் ஃப்ளோக்கான ஃப்ளோ சார்ட் வந்து உங்கள் புக்கில் இருக்குது ஸோ ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் நத்திங் இஸ் டான்ஸ் சரிங்களா ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்கான ஃப்ளோ சார்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளோ சார்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எல்ஸ் பார்ட்டில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் எஸ் டூ அப்படின்றது ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ பார்ட்டில் மட்டும்தான் இருக்கும் ஓகே Now, third question, both conditional statement and hydrative statement have a condition and a statement. How do they differ? So, conditional statement la pathina vandu, the condition is true or statement vandu execute agum. Otherwise, nothing is done. Saringla. Ana hydrative statement la pathina vandu, and the statements vandu repeated a execute agum. So, until the condition is true, as long as the condition is true, and the statement vandu execute agite irukum. Once the condition becomes false, and the loop avittu, and the control anadhu exit aayidum. So, idhu dhaan vandu, idhu rendathukana difference. தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அன் அல்காரிதம் அண்ட் அ ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்கள் புக்கில் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஸோ ஐ ஹவ் டேக்கன் இட் ஃப்ரம் சம்வேர் ஸோ இது ப்ராப்பரான ஆன்சர் தான் ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி அதை படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செல்ஃப் கண்டெயின் ஸ்டெப் பை ஸ்டெப் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் டு பி பெர்ஃபார்ம் டு சால்வ் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை தான் வந்து நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் வந்து அந்த அல்காரிதம் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து ப்ராப்ளம்க்கான கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் தென் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்னன்னா இந்த அல்காரிதம் இருக்குல்ல அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் எழுதும் போது இட் பிகம்ஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதை சின்டாக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எழுதும் போது இட் தட் பிகம்ஸ் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஆனால் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்ப்யூட்டரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஓகேவா ஃபிஃப்த் ஒன் வை இஸ் ஃபங்க்ஷன் அண்ட் அப்டிராக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அன் அப்டிராக்ஷன் ஆஃப் அ சப் ப்ராப்ளம் அண்ட் ஸ்பெசிஃபைட் பை இட்ஸ் இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இட்ஸ் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு எழுதுவோம் அப்படின்னா வந்து ஒரு சப் ப்ராப்ளம்க்கு தான் எழுதுவோம் அந்த அந்த சப் ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து தனியாக ஸ்பெசிஃபிகேஷன் எழுதலாம் ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம் அந்த ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதனால தான் வந்து ஃபங்க்ஷனை வந்து நம்ம அப்டிராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதற்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து டீச்சிங் வீடியோவில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டீச்சிங் வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகே தென் கம்மிங் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஹவு டு வி ரிஃபைன் அ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரிஃபைன்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹை லெவல்ல இருந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நம்ம டிகம்போஸ் பண்ணிட்டே வரும் அப்படி வந்து டிகம்போஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிப்பீட்டடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இன்டு மோர் டீடைல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சப்சிக்வெண்ட் லெவல் ஸோ அடுத்தடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வருவோம் ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனை தான் வந்து நம்ம ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே தென் பார்ட் த்ரீக்கான ஆன்சர் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் தி கிவன் டூ ஃப்ளோ சார்ட்ஸ் ரைட் தி சூடோ கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்கான ஃப்ளோ சார்ட் சரிங்களா ஸோ இஃப் சி இஸ் ட்ரூ எஸ் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டட் எல்ஸ் எஸ் டூ இஸ் எக்ஸிக்யூட்டட் ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்கான ஃப்ளோ சார்ட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஹைரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்கான சாரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்கான ஃப்ளோ சார்ட் சரிங்களா ஸோ இஃப் சி இஸ் ட்ரூ எஸ் ஒன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படி இல்லைனா எதுவுமே ஆகாது இட் கோஸ் டு த கண்ட்ரோல் கோஸ் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஸோ நெக்ஸ்ட்ல என்ன
S2 so idu pathina unga book la vandu idu rendume vandu same flow chart ah kuduthirupanga so idu vandu konjam maathirken so idu vandu conditional statement kana flow chart seringa so ipdi dhaan vandu execute agum c true ah irumbodhu s1 execute agum c false ah irumbodhu onnume aagadhu seringa so s2 anyway vandu execute agum c true ah irundhalum false ah irundhalum s2 vandu execute agum. Okay, next. If C is false in line 2, trace the control flow in this algorithm. So, this is the algorithm. So, this is C false. Okay, so, control is begin. So, S1 is execute. So, that the first control flow is S1. That is execute. That is if statement control. In that line, C is false. So, false is control. Else part is so, else part is statement. S3 is. So, S3 தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அடுத்து இது எக்ஸிக்யூட் ஆகாது அடுத்து எல்ஸ் பார்ட்க்கு போய் கண்ட்ரோல் போய் அதுல இருக்க ஸ்டேட்மென்ட் S3 ஆனது எக்ஸிக்யூட் ஆகும் and இந்த எல்ஸ் முடிஞ்ச பிறகு இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மென்ட் கீழ அடுத்து என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும் சோ அது அடுத்த ஸ்டேட்மென்ட் என்னன்னா S4 சோ இதுதான் வந்து ஆர்டர் சரிங்களா சோ this is how we trace the control flow in the algorithm. Now, third question can answer paakalam. What is case analysis? So, multiple cases, multi-way branching, case analysis use. So, one problem divides into exhaustive set of disjoint cases. So, exhaustive set na vandhu, at least one case vandhu true arukum, and disjoint cases, ஒரு கேஸோட இன்னொரு கேஸ் வந்து எந்த கனெக்ஷனும் இருக்காது சோ ஒன்லி ஒன் கேஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் சோ அதுதான் வந்து டிஸ்ஜாயின்ட் கேஸ்க்கான மீனிங் சரிங்களா இது எக்ஸாஸ்டிவ்னா அட்லீஸ்ட் ஒன் கேஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் டிஸ்ஜாயின்னா இந்த கொடுத்திருக்க செட் ஆஃப் கேசஸ்ல ஒன்லி ஒன் ஆஃப் த கேசஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் சரிங்களா சோ இந்த ப்ராப்ளம் ஒன்னும் வந்து இண்டிபெண்டா தான் வந்து சால்வ் ஆகும் சோ இதுல வந்து மூணு கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல C1 ட்ரூவா இருக்கும் போது S1 எக்ஸிக்யூட் ஆயிட்டு கண்ட்ரோல் வில் கம் பேக் டு கம் அவுட் ஆஃப் திஸ் மல்டி கேஸ் இந்த கேஸ் அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் வெளியில வந்துடும் C2 ட்ரூவா இருக்கும்போது S2 வந்து மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் C3 ட்ரூவா இருக்கும்போது S3 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் இந்த மூணு கண்டிஷனுமே ஃபால்ஸா இருக்க பட்சத்துல டிஃபால்ட் கேஸா இருக்க அந்த எல்ஸ் பார்ட்ல இருக்க S4 ஆனது எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே சோ அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க சோ இதுவுமே வந்து டீச்சிங் வீடியோல டீடைல்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சோ யூ கேன் ரெஃபர் டு தி டீச்சிங் வீடியோ. Next, draw a flowchart for a 3-case analysis using alternative statements. So, 3-case analysis kaana flowchart vandhi ibbidhaan eludhanum. So, multi-case analysis idhudhaan, seringa. So, ethana case venum, namakku 3 case venum. So, C1, C2, C3 idhudhaan vandhu 3 conditions. In the condition true arukkumbodhu, other kaana statements vandhu execute aayittu, control will come out of this. Idhu mudichittu, veliyila dhaan vandhu control anadhu varum, seringa. So, C1 true arukkumbodhu, S1 execute aayittu, control will come out. If C1 false arukkumbodhu, control goes to the C2. So C2 condition check பண்ணும் true or false ஆன செக் பண்ணும்போது true ஆ இருந்தா S2 execute ஆகும் அப்படி இல்ல false ஆ இருந்தா it goes to the next condition so C3 true ஆ இருந்துச்சுனா S3 ஆனது execute ஆகும் and C3 யும் false ஆ இருந்துச்சு so இதும் false C2 யும் false and C3 யும் false ஆ இருந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா control வந்து default caseல இருக்க அந்த else partல இருக்க S4 க்கு போய்டும் S4க்கு போயிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு அந்த கண்ட்ரோல் ஆனது ஃப்ளோ ஆகும் அண்ட் இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ட்ரூவா இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு அந்த கண்ட்ரோல் வில் ஃப்ளோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோயிங் த எல்ஸ் பார்ட் சரிங்களா சோ இதுதான் வந்து இந்த 3-case அனாலிசிஸ்க்கான ஃப்ளோ சார்ட் அண்ட் அடுத்தது டிஃபைன் அ ஃபங்க்ஷன் டு டபுள் அ நம்பர் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுக்கும்போது அதை டபுள் பண்ணுறதுக்கு ரெண்டு வேஸாக இருக்கு ஒரு ரெண்டு தடவை அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா 2வோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்ம எழுதும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் n+n வச்சு நம்ம எழுதலாம் ஸோ டபுள் ஒன் ஆஃப் n ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் நேம் ஃபாலோட் பை தி இன்புட் இன்புட் என்னது n இன்புட்டாக கொடுக்குறோம் அண்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் எழுதணும் இல்லையா ஸோ இன்புட் ப்ராப்பர்ட்டியில் இன்புட் வந்து n இருக்கு அண்ட் அவுட்புட் அதாவது இன்புட் அவுட்புட் ரிலேஷன் அவுட்புட் என்னவா இருக்குன்னா y = n+n அப்படின்றது கொடுக்குறோம் அண்ட் செகண்ட் வேல பாத்தீங்கன்னா 2×n யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ டபுள் 2 of n அப்படின்றது ஃபங்க்ஷன் நேமா இருக்கு ஸோ டபுள் 2 of input is n ஸோ இதோட இன்புட் அவுட்புட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா வந்து இன்புட் இஸ் n அண்ட் அவுட்புட் ஸோ இது வந்து இதுக்கு நேராக எழுதிடுங்க ஸோ இதுக்கு நேராக கீழே எழுதுங்க சரிங்களா ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா y = 2×n அப்படின்றத நம்ம இந்த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் ப்ராப்பர்ட்டியாக நம்ம எழுதுறோம் சரிங்களா ஸோ திஸ் தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ் ஸோ அடுத்து பார்ட் 4க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எக்ஸ்சேஞ்ச் தி கண்டென்ட்ஸ் கிவன் 2 கிளாஸஸ் மார்க் ஏ அண்ட் பி ஏ கிளாஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பிள் ட்ரிங்க் அண்ட் பி இஸ் ஃபுல் ஆஃப் கிரேப் ட்ரிங்க் ஸோ ரைட் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் ஏ அண்ட் பி
So, the last chapter, we have a question. But in the question, in the chapter, in the sequence of assignments, we have a number. So, the specification is the specification satisfy assignments. Assignment statements. So, specification ko name kudukuparam liya. So what is the question? Exchange panaparam. So exchange is the name and the algorithm name and adukku rendu inputs irukku A and B. Okay, so idoda input property enna na A la vandu apple drink irukku and B la vandu grape drink irukku and output input output relation enna va irukkanum appadina finally A la vandu grape drink um and B la vandu apple drink um irukkanum. So idu eppadi namba vandu satisfy panaparam indha specification appadina vandu we are going to use an another glass, extra glass, one temporary glass one use panaparam. So the T abdi name panirkom. So initially on the T one the empty arkom, empty glass on the erthukrom. So first on the empty glass T T la on the A, other the apple on the pour panirkom. So apple glass A on the empty item. So other on the B la grape drink on the namuthana perk A becomes A la on the grape drink on the room. So if B on the empty arkom, so other the B la on the T la namuthi vichurnum liam. அந்த டெம்பரரி கிளாஸ்ல ஊத்தி வச்சிருந்தா அந்த ஆப்பிள் ட்ரிங்க மறுபடியும் வந்து நம்ம பி லே வந்து ஊத்திடுறோம். சோ பி பிகம்ஸ் டி. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஏல வந்து கிரேப் ட்ரிங்கும் அண்ட் பி ல வந்து ஆப்பிள் ட்ரிங்கும் இருக்கும். சோ இதுதான் வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ். இந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம இதே சீக்வன்ஸ்ல ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வந்து நமக்கு இந்த ஸ்பெசிபிகேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அண்ட் சொல்யூஷனும் கிடைக்கும் சரிங்களா. சோ இதை மாத்தி எழுதக்கூடாது, இந்த ஆர்டர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் வந்து மாத்தாதீங்க, இதே சீக்வன்ஸ்ல எழுதுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சர்க்குலேட் தி கண்டென்ட்ஸ், ரைட் தி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் அன் அல்காரிதம் டு சர்க்குலேட் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் ஏ பி அண்ட் சி ஆஸ் ஷோன் பிலோ. ஸோ இந்த ஆரோஸ் இண்டிகேட் ஹவு த வேல்யூஸ் ஹேவ் டு பி சர்க்குலேட்டட் சரிங்களா. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிகேஷனும் எடுக்கும் அண்ட் அல்காரிதம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இந்த சர்க்குலர் மெத்தட்ல வந்து இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பில இருக்க பி வந்து ஏட வேல்யூ எடுத்துக்கும், சி வந்து பியோட வேல்யூ எடுத்துக்கும் அண்ட் ஏ பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ வந்து சர்க்குலர் மூவ்மெண்ட்ல இங்க வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேம் ஆஃப் தி அல்காரிதம் ஃபாலோட் பை த இன்புட்ஸ் எழுதணும். ஸோ கண்டென்ட்ஸ் அப்படின்னு நேம் அண்ட் ஃபாலோட் பை த்ரீ வேரியபிள் நேம்ஸ் ஏ பி அண்ட் சி அண்ட் இதோட இன்புட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மூணு ரேண்டம் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஏல ஃபைவ், பியில் செவன் அண்ட் சியில் த்ரீ. ஸோ ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் மூணுத்துக்கும் சரிங்களா. அண்ட் அவுட்புட் அவுட்புட்டில் என்ன இருக்கணும், அதாவது இன்புட் அவுட்புட் ரிலேஷன் என்னவா இருக்கணும், ஏல பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ இருக்கணும், பியில் வந்து ஃபைவ் அண்ட் சியில் வந்து செவன் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது எப்படி சேஞ்ச் ஆகணும், யூஸிங் ஏ டெம்பரரி வேரியபிள் டி. ஸோ வேற ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமல் இதை பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரரியில் சி எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ இந்த டீல வந்து இந்த சியோட வேல்யூ போட்ட பிறகு இது எம்டி ஆகிடும். ஸோ சி பிகம்ஸ் பி. ஸோ பியோட வேல்யூ எடுத்து சியில் போட்டுக்கிறோம் அண்ட் பி பிகம்ஸ் ஏ. ஸோ ஏட வேல்யூ எடுத்து பியில் போட்டுக்கிறோம் அண்ட் ஏ பிகம்ஸ் டி. ஸோ டெம்பரரியாக போட்டிருந்த வேல்யூ எடுத்து நம்ம ஏல போட்டுடுறோம். ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதுக்கான அல்காரிதம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அல்காரிதம் வந்து நமக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் தி அல்காரிதம். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்புட்ஸ் ரீட் பண்ணும். ஸோ ரீட் ஏ பி அண்ட் சி அண்ட் வி நீட் டு ரைட் த அந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதும். டி ஈக்குவல் டு சி, சி ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு ஏ அண்ட் ஏ ஈக்குவல் டு டி. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் எழுதிட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏபிசியை மறுபடியும் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அதோட கண்டென்ட்ஸ் வந்து மாறி இருக்கும் அண்ட் எண்ட் ஆஃப் தி அல்காரிதம். ஸோ இதுதான் வந்து அல்காரிதம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டீகேண்டிங் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ டீகேண்டிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் மூணு பாட்டில் இருக்கு. ஸோ மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ்க்கான பாட்டில்ஸ். அந்த வந்து ஃபைவ் லிட்டர், இன்னொன்று வந்து எயிட் லிட்டர், இன்னொன்று வந்து த்ரீ லிட்டர் சரிங்களா. ஸோ இந்த எயிட் லிட்டர் பாட்டிலில் வந்து ஃபுல்லாக ஆயில் இருக்கு அண்ட் அதர் டூ பாட்டில்ஸ் அதாவது ஃபைவ் லிட்டர் பாட்டில் அண்ட் த்ரீ லிட்டர் பாட்டில் வந்து எம்டியாக இருக்கு. நம்ம இப்போ வந்து இந்த எயிட் லிட்டர் பாட்டிலில் இருக்க ஆயிலை வந்து வி ஹாவ் டு டிவைட் இன்டூ ஈக்குவல் குவான்டிட்டி. ஸோ ஈக்குவலாக பிரிக்கும் போது ஃபோர் ஃபோர் லிட்டராக வந்து நம்ம பிரிக்கணும். சோ 4 4 லிட்டர் பிரிக்கும் போது அதை நம்ம எதில வைக்க முடியுமா, 8 லிட்டர் பாட்டிலையும் 5 லிட்டர் பாட்டிலையும் தான் வைக்க முடியும். சோ இது வந்து சின்ன பாட்டிலையே 3 லிட்டர். சோ நம்ம டிவைட் பண்ணி 4 4 லிட்டர் வந்து ஈக்குவலா பிரிக்க போறோம். சோ அதற்கான அல்காரிதம் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். சோ ரெப்ரசன்ட் தி ஸ்டேட் ஆஃப் தி process பை அப்ரோப்ரியேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து எத்தனை வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறோமோ அத்தனை அந்த வேரியபிள்ஸோட ஸ்டேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் அதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸ் என்னவா இருக்கும். இந்த ப்ராசஸ்ல வந்து இனிஷியலா எதுல ஆரம்பிக்க போறோம், ஃபைனலா எந்த ஸ்டேட்ல இருக்க போகுது அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. அண்ட் மாடல் தி டீகேண்டிங் ஆஃப் ஆயில் ஃப்ரம் ஒன் பாட்டில் டு அனதர் பை அசைன்மெண்ட். சோ ஒரு ஒரு ஸ்டெப் அந்த ப்ராசஸ்ல இருக்க ஒரு ஒரு ஸ்டெப்பையும் வந்து நம்ம அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமா வந்து சொல்லணும் அண்ட் ரைட் அ சீக்வன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் டு அச்சீவ் த ஃபைனல் ஸ்டேட். ஸோ ஃபைனல் ஸ்டேட்க்கு நம்ம வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? சோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு அல்காரிதம், இப்ப அந்த ஃபார்மர், கிராஸ், கோட், உல்ஃப், அந்த இது எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து இதோட அவுட்புட் வந்து எழுதணும், இதுக்கான ஆன்சரை வந்து எழுதணும். சோ முதல்ல வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ ஸ்டெப் ஒன் பாத்தீங்கன்னா வந்து 8 லிட்டர் பாட்டில்ல இருக்க ஆயில வந்து நம்ம 5 லிட்டர் பாட்டில்ல வந்து போர் பண்றோம். அண்ட் சோ அப்படி போர் பண்ண பிறகு 8 லிட்டர் பாட்டில் ரிமைனிங் வந்து 3 லிட்டர்ஸ் இருக்கும், சரிங்களா? அதன் பிறகு என்ன பண்றோம்னா வந்து 5 லிட்டர் பாட்டில் இருக்க ஆயில வந்து நம்ம 3 லிட்டர் பாட்டில் போர் பண்றோம். சோ இப்ப 5 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர்ஸ் தான் இருக்கும். தென் அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா 3 லிட்டர் பாட்டில்ல இருக்க ஆயில் இருக்கு, அதை வந்து நம்ம 8 லிட்டர் பாட்டில்ல வந்து சேர்த்துடுறோம். சோ 3 லிட்டர் பிளஸ் 3 லிட்டர், சோ 8 லிட்டர் பாட்டில் இப்போ வந்து 6 லிட்டர்ஸ் டோட்டலா இருக்கும். அந்த 3 லிட்டர் பாட்டில் வந்து எம்டி ஆயிடும். சோ இப்போ வந்து 8 லிட்டர் பாட்டில்ல 6 லிட்டர்ஸும் 5 லிட்டர் பாட்டில்ல 2 லிட்டர்ஸும் வந்து ரிமைனிங் இருக்கும். சோ இதன் பிறகு நம்ம என்ன பண்றோம்னா இந்த 5 லிட்டர் பாட்டில்ல இருக்க இந்த 2 லிட்டர்ஸ் வந்து நம்ம 3 லிட்டர் கேன்ல வந்து ஊத்திடும். சோ அப்படி ஊத்தும் போது இந்த 5 லிட்டர் பாட்டில் வந்து எம்டி ஆயிடும். சோ 8 லிட்டர்ல 6ம் அண்ட் 3 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர்ஸும் இருக்கும். அண்ட் அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த 8 லிட்டர்ல இந்த 6 லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேன்ல இருக்க 6 லிட்டர்ஸ் நம்ம 5 லிட்டர் பாட்டில் ஊத்துறோம். சோ 5 லிட்டர் பாட்டில் ஊத்தும் போது இட் பிகம்ஸ் 5, ஓகேவா? சோ ரிமைனிங் 1 லிட்டர் வந்து அந்த 8 லிட்டர் கேன்லயே வந்து இருக்கும். சோ இப்போ வந்து 8 லிட்டர் கேன்ல 1 லிட்டர் அண்ட் 5 லிட்டர் கேன்ல 5 அண்ட் 3 லிட்டர் கேன்ல 2 லிட்டர்ஸ் இருக்கு. சோ டோட்டலா 8 லிட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம். சோ இப்போ வந்து பாருங்க இந்த 5 லிட்டர் கேன் இருக்கு. ஸோ இந்த 5 லிட்டர் கேன்ல இருந்து நம்ம 1 லிட்டர் கேனை வந்து நம்ம ஐ மீன் ஒரு லிட்டரை வந்து நம்ம இந்த 3 லிட்டர் கேன்ல ஊத்த போறோம். ஸோ ஆல்ரெடி 2 லிட்டர் இருக்கு. ஸோ அதுல 1 ஊத்துன பிறகு இட் பிகம்ஸ் 3. ஸோ அந்த 5 லிட்டர் கேன்ல 1 போன பிறகு இட் பிகம்ஸ் 4, சரிங்களா? ஸோ 1 4 லிட்டர் நமக்கு கிடைச்சிடுது. ஸோ வி நீட் டு டிவைட் இட் இன்டு 2 4 லிட்டர்ஸ் இல்லையா, ரெண்டு ஈக்குவலா வந்து பிரிக்க வேண்டும். ஸோ 1 4 லிட்டர் வந்து கிடைச்சிடுது. ஸோ ஃபைனல் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த 8 லிட்டர் கேன்ல வந்து 1 லிட்டர் இருக்கு, அதுல வந்து இந்த 3 லிட்டர்ல இருக்க அந்த 3 லிட்டர்ஸையும் வந்து எடுத்து ஊத்தும் போது இட் பிகம்ஸ் 4 லிட்டர். ஸோ 4 4 லிட்டரா வந்து நம்ம பிரிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். இதுதான் வந்து நீங்க ஸ்டெப்ஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது படிக்கும் போது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க இதை மட்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் போதும். ஸோ இதை வச்சுட்டே நம்ம வந்து அடுத்த இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை வந்து எழுதிட முடியும், சரிங்களா? சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோ திஸ் இஸ் 8 லிட்டர் கேன், இது 5 லிட்டர் கேன், இது 3 லிட்டர் கேன்கான வேல்யூ. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அண்ட் ஃபைனலா எப்படி 2 4 லிட்டர்ஸா பிரிச்சிருக்கோம் அப்படின்றது இருக்கு. சோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெப்ல எழுத போறோம். ஸோ இதுதான் வந்து 3 வேரியபிள்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 வேரியபிள்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸோட இனிஷியல் ஸ்டேட் என்ன, இனிஷியல் ஸ்டேட்ல இந்த 8 லிட்டர் கேன் ஃபுல்லா இருக்கு. ஸோ அது வந்து 8ஆ இருக்கு, மற்ற ரெண்டுமே வந்து 0 0ஸா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேட். அண்ட் இந்த ப்ராசஸோட ஃபைனல் ஸ்டேட்டும் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த 3 கேன்ல 8 லிட்டர் கேனும் 5 லிட்டர் கேனும் 4 4னு இருக்கு, அண்ட் 3 லிட்டர் கேன் 0வா இருக்கும். அண்ட் வி நீட் டு மாடல் த ஸ்டெப்ஸ். இந்த மாடல் இந்த ப்ராசஸ்ல இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மாடல் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்னொன்றுக்கும் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிட்டு அண்ட் ஒரு ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்டும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இன்டர்மீடியட் ஸ்டேட் தான் வந்து இந்த கமெண்ட்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம், 8 லிட்டர் கேன்ல இருந்து 5 லிட்டரை வந்து நம்ம 5 லிட்டர் கேன்ல ஊத்திடுறோம் அண்ட் 8 லிட்டர் கேன் பிகம்ஸ் 3. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்கேன். ஸோ 5 லிட்டர் கேன் வந்து 5 ஆயிடும் அண்ட் 8 லிட்டர் கேன் பிகம்ஸ் 8 லிட்டர் கேன் -5. ஸோ இட் பிகம்ஸ் 3. ஸோ இதோட இது இந்த ஸ்டெப் முடிஞ்ச பிறகு இன்டர்மீடியட் ஸ்டெப் என்னவா இருக்கும், 3 5 0 அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்டர்மீடியட் ஸ்டெப், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா வந்து அகைன் நம்ம லிட்டர்ஸ் வந்து நம்ம மாத்த போறோம். 5 லிட்டர் கேன்ல இருந்து 3 லிட்டர் ஊத்திட்டு மீதி ரிமைனிங் வந்து 2 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்ல இருக்கும். ஸோ 3 லிட்டர் கேன்ல 3 லிட்டர்ஸ் ஊத்தின பிறகு 5 லிட்டர் கேன் பிகம்ஸ் 5 லிட்டர் கேன் -3. ஸோ அதாவது 5 -3 இட் பிகம்ஸ் 2. ஸோ அதற்கான இன்டர்மீடியட் ஸ்டேட் என்னவா இருக்கு, ஸோ 3 2 3 அப்படின்றது இன்டர்மீடியட் ஸ்டேட்டை எழுதியிருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா அந்த 3 3 வந்து ஆட் பண்ணோம். 8 லிட்டர் கேன்ல வந்து இந்த 3 லிட்டர் கேன்ல இருக்க அந்த 3யும் வந்து நம்ம சேர்த்துடுறோம். ஸோ அந்த ஸ்டெப் தான் அது, 8 லிட்டர் கேன் பிகம்ஸ் 8 லிட்டர் கேன் பிளஸ் 3 லிட்டர் கேன், அதோட கண்டென்ட்ஸ் நம்ம சேர்க்கிறோம். ஸோ 3 பிளஸ் 3 பிகம்ஸ் 6 அண்ட் 3 லிட்டர் கேன் பிகம்ஸ் எம்டி இல்லையா. ஸோ அதனால அது 0 ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம இதோட இன்டர்மீடியட் ஸ்டெப். ஸோ 6 2 0ன்றது இன்டர்மீடியட் ஸ்டேட். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 3 லிட்டர் கேன் 5 லிட்டர் கேன்ல இருக்க அந்த இந்த 2 லிட்டர்ஸ் வந்து நம்ம 3 லிட்டர் கேன்ல மாத்திடும். ஸோ திஸ் பிகம்ஸ் எம்டி. ஸோ அதுதான் வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம், 3L = 5 அண்ட் 5L பிகம்ஸ் 0. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து 3L பிகம்ஸ் 0 அப்படின்றது கூட இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம்.
So the real becomes zero under the in that la seringa. So nama on the paint the step layer com so and the marina on the content math na parak 5 liter and 3 liter math na parak this becomes zero. So either the intermediate step 6, 0, 2 under the intermediate step. So if on the number and the 8 liter can learn the marabdium on the 5 liter set the utaporum. So abutna parak remaining 1 down in 8 liter layer com. So other than panicum. So 5 liter can becomes 5 and 8 liter patina 6 minus 5 L. 5 liter can the content. So 5 liter can on the 5 in the chili. So 6 minus 5 is 1. So that is intermediate step 1,5,2 and that is step we will do 3 liter can already 2 liter irukku idhula vandu namba 1 liter vandu add pannirukom so 3l becomes 3l plus 1 and 5 liter can la vandu 5 liter la irundhu 1 liter da eduthu oothanum so adnala 5l minus 1 aayidum so this becomes 4 so adukana intermediate step 1 4 3 indradhu irukum finally nama enna pandrona indha 3 liter can eduthu namba 8 liter can la iruka content kuda seithidrom so 8l is equal to 8l plus 3l so idhu vandu and bottle oda variable name idu seringla so apdi maathna paraku it becomes 4,4,0 so final state நமக்கு கிடைச்சிருச்சு சோ இதுதான் வந்து அந்த சீக்வென்ஸ் ஆஃப் அசைன்மென்ட்ஸ் இதுதான் வந்து ஆன்சரா நீங்க எடுத்து எழுதணும் ஓகேவா அண்ட் அடுத்த क्वेश्चनக்கான ஆன்சர் பார்க்கலாம் trace the step by step execution of the algorithm for factorial of 4 அப்படிን கேட்டிருக்காங்க சோ இந்த step by step execution-அ வந்து நம்ம ட்ரேஸ் பண்றதுக்கு ஒரு டேப்லோ காலம் மாதிரி போட்டுறோம் சோ இப்படி தான் வந்து இதோட ஆன்சர் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணனும் சோ factorial of 4 சோ n க்கு பதிலா 4ன்றதை நம்ம வந்து சென்ட் பண்றோம் சரிங்களா சோ இன்புட் வந்து 4 is an integer and 4 not equal to 0 and output பாத்தீங்கன்னா நமக்கு n factorial அதாவது 4 factorial தான் வந்து நமக்கு ஆன்சரா வரும் சோ இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹைட்ரேஷன் வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த ஹைட்ரேஷன் நம்பர் வந்து 0 வா தான் இருக்கும் n ஓட வேல்யூ வந்து 4 தான் வந்து நம்ம சென்ட் பண்ணிருக்கோம் சோ எல்லாமே வந்து 4 ஆ தான் இருக்கும் n ஓட வேல்யூ எங்கயுமே மாற்றம் பெறல சோ இட் பிகம்ஸ் 4 இட் இஸ் 4 ஆல் த்ரூ அவுட் தி அல்காரிதம் சோ f ஓட வேல்யூ இனிஷியலா 1 i ஓட வேல்யூ இனிஷியலா 1 சரிங்களா அண்ட் அடுத்தது வைல் ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது i less than or equal to n ஆன் செக் பண்ணுது சோ 1 less than or equal to 4 ஆன் செக் பண்ணுது இட் இஸ் ட்ரூ சோ ட்ரூ ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இந்த லூப் உள்ள இருக்க ஸ்டேட்மென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சோ லூப்ல என்ன ஸ்டேட்மென்ட் இருக்கு பாருங்க f becomes f into i சோ f into i சோ 1 into 1 is 1 and i becomes i plus 2 சோ i plus 2 1 plus sorry i becomes i plus 1 சோ i becomes 2 சோ i வந்து 2 ஆ மாறிடும் சோ இது முடிச்சோட மறுபடியும் வந்து லூப் கண்டிஷன் செக் ஆகுது சோ 2 less than or equal to 4 ஆன் செக் வந்து அந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ சோ அகைன் அந்த லூப் ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகுது f is equal to f into i சோ 1 into 2 is 2 and i becomes i plus 1 i becomes 3 சோ அகைன் லூப் கண்டிஷன் செக் பண்ணது 3 less than or equal to 4 செக் பண்ணது இட் இஸ் ட்ரூ சோ ட்ரூ ஆகும்போது அகைன் தி ஸ்டேட்மென்ட்ஸ் கெட் எக்ஸிக்யூட்டட் சோ ஐட்ரேஷன் நம்பர் 3 க்கு போகுது அதுல பாத்தீங்கன்னா f into i is 6 சோ f becomes 6 and i becomes i plus 1 i becomes 4 and அடுத்த கண்டிஷன் மறுபடியும் செக் பண்ணும்போது 4 is less than or equal to 4 வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு சோ நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் 4 க்கு போகுது சோ இதுல வந்து மறுபடியும் தி ஸ்டேட்மென்ட்ஸ் கெட் எக்ஸிக்யூட்டட் சோ f becomes f into i சோ 6 into 4 is 64 and i becomes i plus 1 i becomes 5 சோ இப்போ வந்து அகைன் இந்த லூப் போகுது சோ இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது 5 less than or equal to 4 அப்படி செக் பண்ணும்போது கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் சோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த கண்ட்ரோல் வந்து லூப் வந்து எக்ஸிட் ஆயிடும் சோ ஃபைனலி எண்ட் ஆஃப் தி அல்காரிதம் முடிஞ்சிருச்சு சோ இதோட அவுட்புட் என்ன எஃப் தான் வந்து இதோட அவுட்புட் சோ எஃப்ல என்ன வேல்யூ இருக்கு 24 சோ 24 இஸ் நத்திங் பட் 4 ஃபேக்டோரியல் நமக்கான ஆன்சர் வந்து கரெக்டா கிடைச்சிருது சோ இந்த மாதிரி டேபிள் எழுதி தான் வந்து நம்ம இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிகியூஷன் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும் சரிங்களா சோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் சோ தட்ஸ் இட் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர் எல்லா க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வந்து நீங்க லைக் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் மாஸ்கி எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ